மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சி தாள் 8 பார்க்க போறோம். இது இயல் 2 உள்ள மதிப்பீட்டு வினாக்கள். 1. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இது ஓடை என்ற பாடலில் உள்ள சில வரிகள். நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. அப்ப இதோட விடை உணவை நாட்டு வறுமை கொஞ்சி கரையை புல்லுக்கு. 2. கீழ்காணும் பாடலில் உள்ள இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. இந்த பாடலில் உள்ள இயைபு சொற்கள், அதாவது இயைபு என்பது அடிதோறும் இறுதி சீர் ஒன்று போல வந்தால் அது இயைபு, அதாவது ஒரே ஓசை நயத்தை பெற்று வரக்கூடிய சொற்கள் இயைபு சொற்கள். இப்பாடலில் பயின்றதோடி போராரோடி இவை இரண்டும் இயைபு சொற்களாக வந்துள்ளன. 3. கீழ்காணும் உரை பகுதிக்கு பொருத்தமான ஓடை பாடலடிகளை எடுத்து எழுதுக. ஓடை நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தனது உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளிப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. இந்த உரை பகுதிக்கு பொருத்தமான ஓடை பாடலடி நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். 4. அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள வினை சொற்களை இறந்தகால வினை முற்றுகளாக மாற்றி எழுதுக. ஆ அம்மா நேற்று உணவு பிராக்கெட்ல சமை கொடுத்திருக்காங்க சமைத்தார். ஆ ஆசிரியர் மாணவர்களை டேஷ் வாழ்த்து கொடுத்திருக்காங்க விடை வாழ்த்தினார். இ ஆடுகள் புல் டேஷ் மேய் கொடுத்திருக்காங்க விடை மேய்ந்தன. இ மாணவர்கள் பள்ளிக்கு டேஷ் செல் கொடுத்திருக்காங்க சென்றனர். அப்ப விடை அம்மா நேற்று உணவு சமைத்தார், ஆசிரியர் மாணவர்களை வாழ்த்தினார், ஆடுகள் புல் மேய்ந்தன, மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். 5. பொருத்தமான ஏவல் வினைமுற்றுகளை கொண்டு நிரப்புக. ஆ காலையில் எழுந்து பாடம் படி, மாலையில் விளையாடு, குளித்தபின் உணவு உண், கசக்கி கட்டு, இனிமையாக பேசு. காலையில் எழுந்து பாடம் படி, மாலையில் விளையாடு, குளித்தபின் உணவு உண், கசக்கி கட்டு, இனிமையாக பேசு. 6. விடுபட்ட அடிகளை நிரப்புக. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஆ கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல். கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல். இ விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். 7. திருக்குறளுக்கு பொருத்தமாக அரைப்பக்க அளவில் கதை அமைக்க. தன் குற்றம் நீக்கி பிறக்குற்றம் காண்கீர் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இந்த குறளுக்கு பொருத்தமாக நீங்களாவே ஓனா ஒரு கதை இங்க எழுதிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயிற்சி தாளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.